ஏற்கனவே அதிமுக அலுவலகத்தின் உள்ளரங்கில் சீல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெளிக்கதவுக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையினில் பார்த்து வருகிறோம். அதிமுகவில் உச்சகட்ட பரபரப்பு, உச்சகட்ட மோதல் என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஔவை சண்முகம் சாலை முழுவதும் 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் ஏற்கனவே அதிமுக தலைமை அலுவலகத்தினுடைய உள் அரங்கு அதிகாரிகளால் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெளிக்கதவுகளும் அதிகாரிகளால் பூட்டி சீல் வைக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். இன்று காலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தின் முன்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு கலவர பூமியாகவே, கலவர இடமாகவே அந்த இடம் காட்சியளித்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் தொண்டர்கள், ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் கற்களை கட்டைகளை கொண்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் ஈடுபட்டு பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு சிலருக்கு இரத்தம் பீரிட்டு வந்த அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு முழுமையாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அங்கு மிகப்பெரிய அளவில் மோதலில் ஈடுபட்டார்கள். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலையில் ஓ பன்னீர்செல்வம் வந்த நிலையில் அங்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மோதல் வெடித்தது. கலவர பூமியாக அந்த பகுதி காட்சியளித்தது. பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு இரத்த களரியாக அந்த பகுதி மாறிய சூழலில் அதிரடிப்படை காவல்துறையினர் அங்கு வந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழலில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்ட சூழலில் ஏற்கனவே அதிமுகவினுடைய உள் அரங்கிற்கு அதிகாரிகளால் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது வெளிக்கதவுகளும் சீல் வைக்கப்பட்டு அதிமுக அலுவலகத்திற்கு முழுமையாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக இந்த தினம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சூழலில் தன்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கோ கே பி முனுசாமிக்கோ எந்த அதிகாரமும் இல்லை என்றும் சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்பட்டதால் எடப்பாடி பழனிசாமியை தான் கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்த நிலையில் தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு முழுமையாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க, விரிவா சொல்லுங்க. கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு முழுமையாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, விரிவான தகவல். நிச்சயமாக அதிமுக உட்கட்சி விவகாரம் விஸ்வரூபம் அடைந்து ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிலான இந்த மோதல் என்பது ஒரு இரண்டு பிளவாக மாறியிருக்கிறது. இந்த பிளவாக மாறியிருக்கிறது. அடிப்படையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு ஒரு கலவர காடாகவே இங்கு மாறியது. இதனால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக 200 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இங்கு அந்த ராயப்பேட்டை அலுவலகம் சுற்றியுள்ள அனைத்திலையுமே தற்போது கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் இந்த பகுதி என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக அமைவதன் காரணத்தினால் குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் கைப்பற்றி அதன் உள்ளே உட்கார்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தியதன் பேரில் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது அடுத்தடுத்து நிகழ காரணம் இருக்கிறது என்ற காரணத்தினாலும் தொடர்ந்து கலவரம் ஏற்படுது என்ற காரணத்தினாலும் காவல்துறையினர் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பரிந்துரையை மேற்கொண்டார்கள். குறிப்பாக 7 பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு இங்கிருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் சென்னை வருவாய் கோட்ட அதிகாரி அதிமுக தலைமை இடத்திற்கு வந்து 145 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் இந்த இடம் சர்ச்சைக்குரிய இடமாக மாறியிருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற அடிப்படையில் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டது.
வருவாய்த்துறை அதிகாரி சாய் வர்தினி இந்த நோட்டீஸை ஓபிஎஸ் இடமும் அங்கிருக்கும் நிர்வாகிகளிடமும் வழங்கி உள்ளறையில் முதலில் கட்டமாக இந்த சீல் வைக்கும் பணியை மேற்கொண்டார். அடுத்த கட்டமாக அந்த அதிமுக கட்டிடத்தை கூட்டும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது ஏற்கனவே ஓபிஎஸும் ஆதரவாளர்களும் கடப்பாறைகளை கொண்டு அந்த கதவை உடைத்து உள்ளே சென்ற காரணத்தினால் அதை சிரமப்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் உதவி கொண்டு அதை சீலிட பணி என்பது நடைபெற்றது. தற்போது ஒட்டுமொத்தமாக உள்ளிருக்கும் அனைவரையுமே வெளியேற்றி அதன் நுழைவாயில் பகுதியில் இருக்கிற முக்கியமான பிரதான வாயிலில் உள்ள அந்த கதவு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கும் எம்ஜிஆர் மாளிகையின் பிரதான கதவு என்பது பெரிய கதவு மூடப்பட்டு சீலிடப்பட்டு தற்போது அரக்கியில் வைத்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை அதிகாரியான சாய்வர்தினி மற்றும் இணை ஆணையர் பிரபாகரன் மற்றும் துணை ஆணையர் திஷா மிக்கர் உள்ளிட்டோர் முன்னிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த அதிமுக தலைமை அலுவலகம் சீலிடப்பட்டு அதன் சாவி என்பது கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முன்கூட்டி காரணம் காட்டி காவல்துறையினர் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் வருவாய்த்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கிருஷ்ணா, தற்போது அலுவலகம் முழுமையாக பூட்டி சீல் வைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளவு காவலர்கள் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க கிருஷ்ணா? சுமார் 200 மேற்பட்ட காவலர்கள் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். காலையில் நடந்த இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக மொத்தமாக இங்கு குவிக்கப்பட்டு அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். குறிப்பாக 15 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். அதிலும் 2 காவலர்களும் பயங்கர காயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை என்பதை பெற்று வருகிறார்கள். இந்த கலவரத்தில் ஈடுபட்ட நபர்கள் ஒரு 15 பேரை போலீசார் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு 15 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதன் காரணமாக 7 பிரிவுகளின் கீழ் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் போடப்பட்ட இந்த வழக்குகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதே வழக்கை மேற்கோள் காட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த 145 மற்றும் 146 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக அதிமுக தலைமை அலுவலகத்தை சீல் வைத்திருக்கின்றனர். ஒரு பதற்றமான சூழல் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கும் அங்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் நடைபெற்ற கலவரத்தில் பொது சொத்துக்களுக்கு ஏதேனும் அங்கு சேதம் விளைவிக்கப்பட்டதா? நிச்சயமாக பொது சொத்துக்கள், பெரும்பாலான பொது சொத்துக்கள் என்பது சேதம் அடைந்திருக்கிறது. ஆதரவாளர்கள் வந்த மிகப்பெரிய பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அவ்வை சண்முகம் சாலை எனப்படும் ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்திற்கு அந்த பகுதியில் இருக்கும் சாலையில் உள்ள அனைத்து வாகனங்களையுமே கற்களால் கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். பெரும்பாலான வாகனங்கள் சேதத்திற்குள்ளாகியிருக்கிறது. பொது சொத்துக்களை சேதத்தை விளைவித்தல் என்ற அடிப்படையில் இந்த ஒரு பிரிவின் கீழும் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பொது சொத்துக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 பிரிவின் அடிப்படையில் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்து தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த 7 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் இதில் மோதலில் ஈடுபட்டார்கள், கலவரத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வழக்கில் செய்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலால் அந்த பகுதியே கலவர பூமியாக மாறியிருக்கிறது. தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? நிச்சயமாக இந்த பகுதி என்பது பொதுமக்கள் வாழும் பகுதியாகவும் அதே நேரத்தில் வணிக வளாகங்களும் இருக்கின்றன. இந்த இடத்தில் அதிமுக தலைமை அலுவலகம் என்ற அந்த அலுவலகம் காரணமாகத்தான் இந்த ஒரு மிகப்பெரிய மோதல் என்பது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் இபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையே இங்கு நடைபெற்றிருக்கிறது. ஒரு கலவரம் போன்று நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்விற்காகத்தான், இந்த சம்பவத்திற்காகத்தான் இந்த அதிமுக தலைமை அலுவலகத்தை இந்த சீல் வைப்பதற்கான இந்த ஒரு நடவடிக்கை என்பது ஒரு சட்டப்பிரிவு என்பது இருக்கிறது. அதாவது சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலம், அது ஒரு பகுதி, ஒரு இடம், ஒரு அலுவலகம் எது இருக்கிறதோ அது ஏதேனும் மோதலை ஏற்படுத்தினால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால், அதாவது இப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கு அமைதியை குலைக்கும் வகையில் இந்த செயல் ஈடுபட்டதன் அடிப்படையில் தான்
145 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் இரு பிரிவினருக்கிடையே மேற்பட்ட மோதலில் தாக்குதலுக்குள்ளான இருவருமே கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் காவல்துறை இந்த வழக்குகளை பதிவு செய்து அதிமுக தலைமை அலுவலகத்தை சீல் வைத்திருக்கிறார்கள். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாக பொதுமக்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டார்களா? தற்போது வரை கிடைத்த தகவல் அடிப்படையில் அதிமுக தொண்டர்களே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவின் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சில முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலருக்கு கத்திக்குத்து போன்ற நிகழ்வுகளும் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒரு 15 பேர் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் 2 காவலர்களும் இந்த காவலர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருக்குமே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்ட உடனேயே அந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு 15 பேரை அதிரடியாக காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் ஓபிஎஸ் தரப்பு மற்றும் இபிஎஸ் தரப்பு இரு தரப்பிலும் மோதல்கள் என்பது அதிகமாயிருக்கிறது. இதில் யார் மோதலை ஆரம்பித்தார்கள், இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் யார் என்பது குறித்து தற்போது வீடியோ காட்சிகளின் பதிவை அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே வழக்கில் கொண்டுவரப்பட்டு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.